ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய எம்ஐ ஹெல்த் டிப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடைக்கு ஏற்ற உணவுகள் என்ன என்பதை பற்றி தான். வீடியோ போல போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் கூட பெல் ஐக்கானை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கோடைக்காலம் வரும் முன்பே வெக்கை வந்துவிட்டது. தாகம் தாகம் என்று உள்ளுறுப்புகள் எல்லாம் அலறத் தொடங்கிவிட்டன. கோடைக்காலத்தில் போதுமான நீர்ச்சத்தை பராமரிக்க வேண்டியது மிகவும் அவசியம். என்னென்ன உணவுப் பொருட்களை எவ்வளவு நீர்ச்சத்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வெள்ளரிக்காயில் தர்பூசினை விட பெஸ்ட்டு வெள்ளரிக்காய் தான். இதில் 96.7% நீர்ச்சத்து இருக்குது. மேலும் இதில் உள்ள வைட்டமின்கள் நமது வளர்ச்சிதை மாற்றத்துக்கு சிறப்பாக செயல்பட செய்யுது. அதே போல் எலுமிச்சையில் 96.5% நீர்ச்சத்து உள்ளது. மேலும் இதில் உள்ள சிட்ரிக் அமிலம் உள்ளுறுப்புகளில் உள்ள புண்களை ஆற்றுவதோடு செரிமானத்தை தூண்டுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. தர்பூசணியில் 91.5% நீர்ச்சத்து உள்ளது. கோடைக்கு ஏற்ற பழம் என்றால் தர்பூசணி தான். மேலும் இதில் உள்ள நீர்ச்சத்து செரிமானத்தையும் சிறப்பாகிறது. அதே போன்று தக்காளியில் 94.5% நீர்ச்சத்து உள்ளது. மேலும் இதில் உள்ள வைட்டமின்கள் இரத்தத்தை பெருக்குகின்றன. கேரட்டில் 90.4% நீர்ச்சத்து உள்ளது. கேரட்டில் உள்ள கரோட்டினாய்டுகள் கண்களுக்கு மிகவும் நல்லவை. காலிஃப்ளவரில் 92.1% நீர்ச்சத்து உள்ளது. இதில் உள்ள வைட்டமின் சத்துக்கள் வளரும் குழந்தைகளுக்கு ஏற்றவை. அடுத்து ப்ராக்கோலியில் 90.7% நீர்ச்சத்து உள்ளது. ப்ராக்கோலியில் எண்ணற்ற சத்துக்கள் உள்ளன. இதுவும் வளரும் குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது. ஸ்ட்ராபெரியில் 90.7% நீர்ச்சத்து உள்ளது. இரத்தத்தை அடர்த்தியாக்கும், இரும்பு சத்தும் நிறைந்ததாகும். அடுத்து கீரைகளில் 91.4% நீர்ச்சத்து உள்ளது. மேலும் இதில் உள்ள 1க்கும் மேற்பட்ட வைட்டமின்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் உடலுக்கு மிகவும் முக்கியமானவை. கோடை காலத்தில் இந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலில் நீர்ச்சத்து எப்போதும் நிறைந்திருக்கும், உற்சாகமும் புத்துணர்வும் ததும்பும். இதுபோல் பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய எம்ஐ ஹெல்த் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி.